ஸோ அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் பூஜைலாம் முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோக்கான டைட்டில் ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி தான் இந்த வீடியோ இது ரெண்டு பாட்டாக பண்ண போகிறேன் முதல் பாகத்தில் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது ரெண்டாவது பக்கத்தில் எப்படி நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் ஒரு தேதி இருக்குங்க என்னோடய வெயிட் வந்து தொண்ணூறு புள்ளி ஒன்று இது வந்து கண்டத்துக்காக இல்லைங்க உண்மையாலும் தான் சொல்கிறேன் ஸோ இப்போ அக்டோபரில் இப்போ ரீசண்ட்டாக எடுத்த வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது புள்ளி ஏழு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்போதரை கிலோ சாலிடாக ப்ராப்பரான வேலை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் பல பேர் வந்துட்டு ஆட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பெரிய இதெல்லாம் பேசுவாங்க என்னென்னா வாங்க அஞ்சு நாளில் பத்து கிலோ குறைக்கலாம் பத்து நாளில் பதிமூணு கிலோ குறைக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அது நேச்சுரலான வெயிட் லாஸ் கிடையாது ஸோ இதை எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இதோட ரெண்டாவது பாகம் வர்ற புதன்கிழமை நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்போ அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைக்கி முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ முன்னாடி காலையில் ஏஞ்சேன்னா நம்பர் ஒன் தண்ணி குடிக்க மாட்டேன் ஒரு ஒம்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன் ஒம்பது மணிக்கு சாப்பிடலாம் அது ஆயில் ஐட்டம் நல்ல பூரி இல்ல எது ஒரு தோசை நல்லா ஆயிலியா இருக்கிற தோசை அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் ஆச்சு அப்படின்னா ஸ்நாக்ஸ் பப்ஸு வேறு என்ன பன்னு ஆப்பிள் கேக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் சாப்பிட்டுக்கிறது ஸோ அப்புறம் லஞ்சு ஒரு மூணு மணி மூணு மணியோ இல்லை ரெண்டரை மணிக்கோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிடாமலே போகலாம் ஸோ ரெண்டரை மணிக்கு சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஷார்ப்பாக அஞ்சு மணி ஆனால் ஒரு சாட் ஐட்டம் சாட் ஐட்டம்னா மசால்புரி பேல்பூரி பானிபூரி இருக்கிற பூரி கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் என்னோடய டயட்டில் இருந்தது நான் மறுபடியும் சொல்கிறேன் பூரி பானிபூரியெலாம் என்னோடய டயட்டில் இருந்தது நல்லா இதை கவனிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன் டிவி மொபைல் ஏதாச்சும் படிக்கணுன்னா படிப்பேன் அவ்வளோதான் ஸோ எந்த எக்ஸசைஸும் இல்லை சண்டே ஆனால் விளையாட போவேன் அவ்வளோதான் மற்றபடி அவ்வளோ பெருசாக கிடையாது நைட்டு டின்னர் வந்து ஒரு பத்து மணிக்காச்சும் அப்படி இப்படி டிவி பார்த்துட்டு பத்து மணிக்கு சாப்பிடுவேன் ஸோ முக்கியமாக தண்ணி வந்து ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு லிட்டர் வச்சுக்கலாமே போய் சொல்லக்கூடாதுல்ல ஒரு மிஞ்சி போனால் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் தான் குடித்தேன் ஸோ சாக்லேட் நிறையா சாப்பிடுவேன் ஸோ சாக்லேட் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பத்து மெலடியை கொடுத்து ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிடுனா ப்ராப்பராக சாப்பிட்டு முடிக்கிற அளவு திறமையான ஒரு பையன் நான் ஸோ இதெல்லாம் என்னோடய டயட்டில் முன்னாடி இருந்தது இதுக்கான எஃபெக்ட் எனக்கு வந்து அப்போ தெரில பட் லாங்கர் ரனில் தெரிய ஆரம்பிச்சுது அதெல்லாம் நம்ம இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஸோ நல்ல எஃபெக்ட் கண்டிப்பாக இருந்திருக்காது ஸோ அது வந்து என்னோடய முன்னாடி இருந்த ரெஜிம் முன்னாடி இருந்த ஷெட்யூல் ஸோ ஆயில் ஐட்டம் சாட் ஐட்டம் பப்ஸ் ஃப்ரைட் ஐட்டம் பேக்கரி ஐட்டம் அப்புறம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் இப்படி தான் இல்லைங்க எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமா ஜீரமாக ஆகணும்னா கூல் ட்ரிங்ஸ் குடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இதில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம் ஸோ அப்போல்லாம் கிடையவே கிடையாது சாப்பாடு சாப்பிட்டா ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடிக்கணுன்றது ஒரு பொய்யான மித்துங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ கூல்ட்ரிங்ஸ் எப்படின்னா ஒரு ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் ஸோ அந்தளவு ஒரு பல பெரிய லெவலில் திறமை வாய்ந்த ஒரு நபராக தான் இருந்தேன் நான் ஸோ இது வந்து என்னோடய முன்னாடி நான் இருந்த ஒரு நபர் இப்படி இருந்தேன் ஸோ இப்போ எப்படி மாறிட்டேன் அதுக்கு ஏன் மாறினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இப்போ என்னோட ரிஜிம் டெய்லி ரிஜிம் எப்படின்னா காலையில் ஏஞ்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணி எப்போ ஏஞ்சாலும் சரி சீக்கிரம் ஏஞ்சிடுவேன் ஒரு கிளாஸ் க அப்புறம் ஒரு கிளாஸ் ஆப்பிள் சைடர் வினிகர் குடித்தோடனே எட்டரை மணிக்கெலாம் டிஃபன் முடிச்சிருவேன் டிஃபன் எது இட்லி தோசை ஆயில் அவ்வளோலாம் எடுத்துக்க மாட்டேன் ஸோ முடிச்சுட்டோன்னா லெவன் ஓ கிளாக் எனக்கு வந்து அவ்வளோலாம் பசி எடுக்கிறது இல்லை முக்கியமாக பசி எடுக்காது ஸோ என்ன தான் டைம் ஆனாலும் ஒரு மணிக்கு முன்னாடி சுட சுட லஞ்சை முடிச்சுருவேன் ஸோ அதில் எந்த லேட்டும் ஆனது கிடையாது கடைசி ஒரு அஞ்சு மாதமாக அதுக்கப்புறம் நாலு மணிக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்ற வார்த்தையை இப்போதான் நான் யூஸ் பண்றேன் ஏன்னா இப்போதான் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மாசமா ஒரு ஃப்ரூட் சாலட் இது வந்து நன்றி வந்து எங்கள் வீட்டுக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஃப்ரூட் சாலட் செஞ்சு வச்சிருவாங்க ஸோ கரெக்டாக நாலரை மணிக்கு ஷார்ப்பாக ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஜிம் ப்ரியர்லாம் இல்லை பட் ஓகே ஒரு ஷேப்புக்கு வரணுன்றக்காக ஜிம்ல ஜிம் போக ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரெகுலராக போயிட்டு இருக்கோம் அதுக்கும் நன்றி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் ஸோ ஜிம் பிரியர்லாம் இல்லை ஸோ என்னோட ஃப்ரெண்டு வீரால் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் நட்பு நான் ரெகுலர் ஜிம்முக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சும் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம் வெயிட்ஸில் ஜாஸ்தியாக தூக்கிற ஃபேன்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது ஸோ நார்மல் பேசிக்ஸ் மட்டும் கோர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எப்படி ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இறங்குனது ஸோ ஒரு ஆறு மணி அப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜிம் பண்ணிட்டு ஆறு மணிக்கு முடிச்சுட்டு என்ன தான் ஆனாலுமே எட்டு மணிக்கு முன்னாடியே என்னோடய டின்னர் முடிச்சிருக்கேன் கடைசி ஃபைவ் மந்த்ஸாக இது நான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த அஞ்சு மாதத்தில் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் நான் வந்து எட்டு மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட்ருக்கேன்றது எனக்கு ரொம்ப பொறுமையான விஷயம் அவ அன்அவர்டபுள் லேட் லேட்டாகிடுச்சுன்னா சாப்பிட விட்டுருவேன் எதிரோ பால் இல்லை அப்படி குடிச்சிப்போம் அவ்வளோதான் ஸோ இதுதான் இப்போ நான் இருக்கிற என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட் இதனால நான் மென்டலாவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப விஷயங்கள ஃபிட்டாக இருக்கேன் ஃபிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும் இன்னொன்று ஒரு விஷயம் இதை பண்ணும் எனக்கு ஒரு பெரிய எதிரியாக இருந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மட்டும்தான் ஏன் சொல்கிறான் அப்படின்னா எங்கள் வீடு ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் வீடுங்க ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா நாங்கள் லன்ச் சாப்பிடும்போது சரி மிக்ச்சர்லேருந்து காரா சேவலேருந்து பத்து பஞ்சு வகை இருக்கும் ஸோ சாப்பாடு சாப்பிடும் போது முன்னாடியெல்லாம் அழகாக எடுத்து சாப்பிட்ருவோம் பட் இப்போ மதியம் லஞ்சுக்கு உட்காரும் போது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏன்னா பொரியல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது வாய்ஸ் உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஆகும் எகிரிட்டு அங்கே தான் மிக்சர் இருக்குல்ல டேபிளில் போய் எடுத்து சாப்பிட வேண்டியதால நீ ஃபிட்டாகி சூரிய ஆகிடும் ஆயிடப்பரியா இல்லை இல்லை சாப்பிட அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் உள்ளேருந்து வெளில வரும் அப்போ நீங்கள் அந்த மைண்ட் வாஷ் நசுக்கி அதை எதிர்த்து போராடி நீங்கள் வெளியில் வரணும் அந்த மாதிரி தான் நான் கடைசி அஞ்சு மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது வந்து ஒரு பெருமையாக இருக்குது இந்த விஷயத்துல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட உடம்பை பார்த்துக்குன்னு வர்ற விஷயத்தில் நீங்கள் தான் பெரிய எதிரியாக இருப்பீங்க ஒரு நாள் என்ன ஆகிட போகுது பண்டு போகலாமே ஒரு நாள் என்ன ஆகிடும் போகுது மசால் புரி சாப்பிட்லாமே ஒரு நாள் என்ன ஆகிட போகுது கோபி சாப்பிட்லாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் அந்த ஒரு நாள் கலெக்டிவ் எஃபர்ட்டாக வேறு மாதிரி வந்து உங்ககிட்ட சேரும் ஸோ இப்படி தான் நான் இப்போ மாறியிருக்கேன் எதுக்காக மாறியிருக்கேன்னா முன்னாடியெல்லாம் நான் ஃபிட்டாகணும்னு நினப்பேன் எதுக்காகனா ஒரு நாலு பேர் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படியே மாஸ்டர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த மைண்ட்லேருந்து தூக்கிட்டு என்னோட உடம்ப நான் நல்லா வச்சிக்கணும் நான் ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக இறங்கினால என் உடம்புக்கும் அது புரிஞ்சு நல்லபடியாக எஃபெக்ட் வெளியில் தெரியுது ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு வேரியண்ட்டை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க எதுவும் உங்களை ஹெல்த்தியாக வச்சிருக்கோம் லாங்கர் ரன்ல முன்னாடி வேரியண்ட் அந்த நான் ஜங்க் ஃபுட்டு இந்த சாட் ஐட்டம்லாம் இப்போ வந்துட்டு வெறும் ஃப்ரூட்ஸு ப்ராப்பராக முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் அட்லீஸ்ட் மூன்றரை லிட்டர் தண்ணி குடிப்பேன் அது ஒரு பிரச்சனையால் வந்த வேலையனால தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு அது வேற விஷயம் பட் மூன்று லிட்டராவது தண்ணி குடிச்சிருவேன் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கீங்களோ ஜாஸ்தியாக குடிக்கக்கூடாது ஒரு நாலு கிட்ட குடிச்சிக்கலாம் குடிச்சிங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க பல பேர் என்னென்னா ஸ்கின் க்ளோக்காக அந்த இது பூசுடுது இந்த இது பூசுடுது நார்மலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் ப்ளஸ் ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் குளோ ஆகும் ஸோ இப் இப்படி அப்படி இருந்தால் நான் இப்படி மாற முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் தேவையில்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ நீங்களும் கண்டிப்பாக மாறலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் வர வாரம் புதன்கிழமை எப்படி அந்த பத்து கிலோ ப்ராப்பராக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் இட்ஸ் சஞ்சய் சைனிங் ஆஃப்